என் பேர் சுந்தரராஜன், கரூர் எங்கள் ஊர். எங்கள் கரூர் சுந்தரராஜன் சாவல்ஸ்னு எல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இது வந்து எல்லாம் நிறையா கட்டுக்கு போகிறத பார்த்து ஆர்வம் வந்து வளர்த்த ஆரம்பித்தோம். இது கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக வளர்த்திக்கிட்டு இருக்கிறோம். கோழி வந்து எந்த அளவுக்கு சண்டை செய்து சண்டையை பொறுத்து தான் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கோழியோட தரம் நல்லா இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த ரேட்டு, சரியில்லைன்னா அது கறிக்கு தான் போகுங்க. நாங்கள் தமிழ்நாட்டில் ஏற்றுறோம், பெங்களூரு, மும்பை இந்த மாதிரி ஏரியாவுக்கு கோழி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் பீரடி சாவல் வேணாலும் கிடைக்கும், கட்டு சாவல் வேணாலும் கிடைக்கும். நல்ல தரமான ரகம் மட்டும்தான் எங்கள்கிட்ட இருக்குது. சுமாரான ரகங்கள் எங்கள்கிட்ட கோழி கிடையாது. விற்பனைக்கும் சாவல் வச்சுருக்குறோம், நல்லா இருக்குது. ஆ, பார்க்கலாங்க. உஜிபி கொண்டை இது ரன்னிங் ஃபைட்டு, அட்வான்ஸ் ஃபைட்டு கிராஸ் ஆனது நல்லா வந்து 5 மட்டம் வரைக்கும் எந்திரிக்கும். இது வந்து நல்லா பைப்லைன் செட்டு, அப்போ இது வந்து சேல்ஸுக்காக வச்சுருக்குறோம். என்ன ப்ரைஸ், இது ப்ரைஸ் 10,000 ரூபா வரும். நேரில் வந்து சண்டை வச்சு பார்க்கலாம். நாங்கள் சொந்த விலையில் ஒரு 1,000-1,500 கொடுப்போம். பார்ட்டியை பொறுத்து பார்க்கலாம். இதெல்லாம் எங்கள் கோழி குஞ்சு செட்டு வகைரா ஜீவர் பற்றியானது பட்டா தான். இது வந்து நல்லா சண்டை தயார் பண்ணி விற்கும்போது வந்து 10,000 ரூபா 15,000 விற்போம். இப்போ பட்டாவாக இருக்கின்றனால வந்து அவங்க போய் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு எடுத்து ரெடி பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 6 ரூபாயிலிருந்து 7 ரூபாய்க்குள்ளே கொடுப்போம். இது பூதி வகைரா செட்டு. இது வந்து கருங்காலு கருங்கன்று செட்டு, கருங்காலு கரும்புக்கு செட்டு, பூதி வகைரா செட்டுங்க. இதெல்லாம் இந்த அதிகமாக கிடைக்கிறது அரிது, இந்த நிறங்கள் அதிகம் கிடைக்காது. இதுக்கு அதனால் தனி மரியாதை உண்டு. இது வந்து புள்ளி வகைரா செட்டும்போம். இதெல்லாம் எங்கள் ஓபீடு. இது வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக எங்கள்கிட்ட தான் உற்பத்தி ஆகுது. இதுக்கு பேரே வந்து செட்டியார் புள்ளின்னு சொல்லுவாங்க. இது நாங்களே பல வருஷமாக உடனே குஞ்சாக்கி வச்சுருக்கோம். இது ஸ்டாண்டிங் போயிட்டு இது வந்து 6 மட்டம் வரைக்கும் பறக்கும். இது விலை 25,000 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். இதோட விலை இப்போதைக்கு 25,000 ரூபா. இன்னும் சண்டை செய்ய விலை ஏறும் இருக்குது. இது வந்து பீடிங்காக வச்சுருக்கோம். இது வந்து 4 கிலோ 4.5 கிலோ வரும். 4 கிலோ குறையாது, 4.5 கிலோ வரைக்கும் வெயிட் வரும். இது பிரீடிங்காக இப்போ வச்சுருக்குறோம். பிரீடிங் போட்டு ரெடி ஆனால் இதை சேல்ஸ் பண்ணுவோம். இது காகச்சவலைன்னு சொல்லுவோம். கோழி மயில் காகச்செங்கருப்பு, மயில் செங்கருப்பு. இது வந்து பச்சைக்காலு செங்கருப்பு ஸ்டாண்டிங் போயிட்டு ஒரு 6 மட்டும் தெரியும். இது வந்து பிரீடிங்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஏற்கனவே கட்டுக்கு போயிட்டு கோழி ஜெயிச்ச கோழி, இது அதுக்காக பெயிண்டிங்காக வச்சுருக்குறோம். இதெல்லாம் 25,000 ரூபா வரும். ஓன் பீட் செட், ஓன் பீட் செட். இதுக்கு வந்து 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷம் ஆச்சு. 2 கோழி ஜெயிச்சது நல்லா வாழ் சாவல் சண்டை வந்து 6 மட்டும் எழுந்திருக்கு ஸ்டாண்டிங் போயிட்டு சாவல். இது வெறும் மசாலா செஞ்சிருப்போமாங்க. இது அட்வான்ஸ் விளையாடு நின்று நடத்துலேருந்து எந்த கோழி எவ்வளோ தூரம் அந்த அளவுக்கு மறந்து அடிக்கக்கூடியது. நல்லா மட்டும் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து 40,000 ரூபா வரும் வில கோழிக்காக வச்சுருக்கோம். இது சேல்ஸ் கிடையாது, பற்றி கோழிக்கு போட்டுருக்குறோம். கோழி போட்டு குஞ்சாதி ரகம் பார்த்துக்கிட்டு அப்புறம் தான் சேல்ஸ் பண்ணுறது போய் முடிவு வரும். சுண்ணாம்புக்காது கோழி செஞ்சிருப்பு மசாலா செஞ்சு. இது வந்து அட்வான்ஸ் பிளேயர். குஞ்சு வந்து வச்சிருக்கிறோம், குஞ்சு அதிகப்படியாக சேல்ஸ் பண்ணல, வளர்த்தி பெருசாகி தான் சேல்ஸ் பண்ணுவோம். ரொம்ப பற்றி கட்டாயப்படுத்தி கேட்குறாங்க. ஒரு சிலருக்கு ரொம்ப நண்பர்கள் நட்பு முறையில் சேல்ஸ் பண்ணுறது உண்டு. இந்த பூண்டு அமைப்பெல்லாம் நீங்களே பண்ணுதாங்க? பூண்டு அமைப்பு சொந்தமாக செஞ்சது தான். நீங்களே சொந்தமாக செஞ்சது. ஒரு கூண்டுக்கு 2,000 ரூபா செலவாகும். ஆமாம், இதே இரும்புல போட்டால் 4,000 ரூபா வரும். மரக்கூண்டுங்கனால 2,000 ரூபா சொந்தமாக செய்யறதுனால.
லேபர் ஓட்டா லேபர் தனி சரி சரிங்க தனியாக ஆகும் சவால் வெளியில் இருக்கு வெளியில் வச்சுருக்கோம் எல்லாத்தையும் தீக்கிறேன் இந்த கிராமத்தில் வச்சுருக்குறோம் அதை ஓட்டா நாங்கள் வீட்டில் தனியாக வச்சுருக்குறோம் வேறு பக்கம் செட்டு இருக்குது எல்லா பக்கம் போயிட்டுருக்க முடியாது இப்போ சேலம் அரைச்சி கேட்டாலுமே அப்படி போகிறோம் இது இருந்தாலும் விட்டு கொடுத்தாலும் இல்லை வெளியே வேறு எங்கே இருந்தாலுமே நல்ல சேலம் பார்த்து எடுத்து கொடுத்தோம் இல்லை வெளியில் வந்து நாங்கள் அதிகம் எடுக்கிறது இல்லை ஓன் பீடு தான் கொடுப்போம் வெளியில் எடுத்து கொடுத்து அது சரியில்லை பார்த்தீங்கன்னா பேர் கிட்டு போயிடும் அது எடுத்தாந்தாலுமே நாங்கள் இங்கே வந்து ட்ரைனிங் கொடுத்து எங்களுக்கு மனசு தெரிஞ்சு பெற்று நல்லாயிருக்கும் தெரிஞ்சால் தான் சேல்ஸ் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா அது எங்களோட வச்சுக்குவோம் ஏன்னா கொடுத்து பேருக்கு எடுத்துக்கூடாதுல்ல அதனால் வந்து அது எங்களோட போட்டுன்னு விட்டுருவோம் வெளியில் அதிகப்படியாக நல்லா இருக்கக்கூடிய மட்டும்தான் சேல்ஸ் பண்ணுவோம் நேரம் வந்து விற்க மாட்டோம் காசு வாங்குறோம்ல நல்ல பொருள் கொடுத்தா தானே நம்ம காசு தருவாங்க ஆ நாளைக்கு வரணும்ல நம்மகிட்ட அதனால் அந்த மாதிரி நல்ல கோழி மட்டும்தான் கொடுப்போம் நேரில் வந்து கொடுப்போம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது உண்டு அந்த மாதிரி இந்த கேட்குறவங்க அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சி விட்ருவோம் தமிழ்நாடு வெளியில் கேட்குறவங்க அனுப்பிச்சிடுவோம் பஸ்ஸு ட்ரெயின் வசதி எது இருக்கோ அந்த வசதி அந்த ஊர் வசதி இருந்துச்சுன்னா அனுப்பிச்சிட்ருவோம் பெரும்பாலும் தமிழ்நாடு வரோம் பஸ்ஸில் அனுப்புகிறோம் பெங்களூருக்கு ட்ரெயினில் அனுப்புகிறோம் மும்பைக்கு ட்ரெயினில் அனுப்புகிறோம் அந்த ஊருக்கு டயத்துக்கு வண்டி வசதி இருந்தால் பார்ட்டிக்கு அனுப்புறது உண்டு இல்லை நேரில் வந்து சண்டை வச்சு பார்த்து எடுக்கிறவங்களுக்கு நேரிலே வந்து எடுத்துக்க தெரிஞ்சிடுவோம் என் நம்பர் வந்து 93 84 51 64 79 இன்னொன்று வாட்ஸ்அப் நம்பர் 83 0 0 38 64 79